அனைவருக்கும் வணக்கம். மூலிகை தொடர் வரிசையில் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மூலிகை. இது இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது ஒரு கொடியினத்தை சேர்ந்தது, இதில் சின்னதாக இருக்கும், இந்த கொடியில் சின்னதாக முள் இருக்கும். தண்ணீர் விட்டான் கிழங்கு இந்த மூலிகையை நீங்கள் எங்கேயுமே பார்க்கலாம், குறுங்காடுகளை பார்க்கலாம், வேலி ஓரத்தில் இருக்கும். இது விவசாய விளைநிலங்களுடைய வேலி ஓரத்தில் கண்டிப்பாக நீங்கள் உற்று பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய இலைகள், கொடி, கிழங்கு எல்லாத்துக்குமே மருத்துவ குணம் உண்டு. தண்ணீர் விட்டான் கிழங்கனுடைய மருத்துவ குணங்கிறது இது அதிக அளவில் பேசப்படக்கூடிய அற்புதமான ஒரு காயகல்ப மூலிகை. இது இதை பச்சையாக கிடைக்கிறவங்க வாங்கிக்கலாம், இல்லைன்னு சொன்னால் நாட்டு மருந்து கடையில் உலர்ந்த வடிவத்தில் இதனுடைய கிழங்குகள் கிடைக்கும், அதை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். இது கிழங்கு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறோம். தண்ணீர் விட்டான் கிழங்கு இது நம்ம இந்த பகுதியிலிருந்து தான் இதை நோண்டி நம்ம எடுத்திருக்கோம். இதை விட இன்னும் நீளமான வடிவில் கூட தண்ணீர் விட்டான் கிழங்கு நீங்கள் பார்க்கலாம். இது இன்னும் நாள் ஆக ஆக இது இந்த கிழங்கு இன்னும் கொஞ்சம் நீளமாக இருக்கும். ஒரு 6 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் கூட சில கிழங்குகள் வளரும். அது வரைக்கும் விட்டான் கிழங்கில் ஒரு நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு இதை வேக வச்சு வேக வைக்கப்பட்ட அந்த கிழங்கு எடுத்து ஒரு அம்மியில் வச்சு நெய் சேர்த்து அரைக்கிறோம். அரைச்சி இதனுடைய அந்த விழுது இருக்குது இல்லைங்களா, அதை வந்து வீக்கும். இந்த மாதிரி சீழ் கட்டிகள் இருக்குது பாருங்கள், அதில் வந்து தொடர்ந்து பற்று போடவோ அல்லது தொடர்ந்து அதில் வச்சு கட்டினாலோ வெகு சீக்கிரத்தில் கட்டிகள் வந்து உடஞ்சி சீழ் வெளியேறி புண்ணு ஆறிடும். இல்லை அந்த ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வீக்கம் இந்த கட்டிகள் எல்லாமே நம்ம தொடர்ந்து இந்த விழுதுகளை பூசி வர்றதன் மூலமாக சீக்கிரம் வந்து அந்த கட்டி வந்து அமுங்கி போயிடும், அதாவது வந்து கரைஞ்சி போயிடும். இந்த இலைகளில் பாருங்கள், இந்த தண்ணீர் விட்டான் இதனுடைய இலைகள் இருக்குது இல்லைங்களா, இந்த இலைகளில் ஒரு தேவையான அளவுக்கு எடுத்து அரைச்சி அதில் வந்து சாறு பிழிஞ்சு ஒரு 20 மில்லி எடுத்துக்கிறோம். அது கூட நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறோம். இது ரெண்டும் சேர்ந்து கலந்து காலை இரவுங்கிற அளவில் தொடர்ந்து நம்ம பருகிட்டு வர்றதன் மூலமாக நம்ம உடல் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய கனச்சூடு, வெட்ட சூடு, இது எல்லாமே வெகு சீக்கிரத்தில் சரியாகும். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வெள்ளை போக்கு நோய்ங்கிறது இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கனுடைய இந்த இலைச்சாற்றில் மிக சீக்கிரத்தில் வந்து குணமாகும். விட்டான் கிழங்கனுடைய உலர்ந்த கிழங்கு, இது வந்து பச்சை கிழங்கு. இந்த உலர்ந்த கிழங்கு இருக்கு இல்லைங்களா, அந்த உலர்ந்த கிழங்கு நல்லா பொடி செஞ்சு
நமக்கு ஒரு தேவையான ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஒரு டம்ளர் பாலில் அதை நம்ம கலந்து காலை இரவுங்கிற அளவில் தொடர்ந்து நம்ம பருகிட்டு வந்தோம்னு சொன்னால் நமக்கு உடல் எதை சாப்பிட்டாலும் அந்த செரிக்காமல் சில பேருக்கு தொடர்ந்து வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். அந்த நிற்காமல் போயிட்டுருக்கக்கூடிய இந்த வயிற்றுப்போக்குங்கிறது மிகு சீக்கிரத்தில் சரியாகும். நம்ம உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிகபட்சமாக அந்த கணச்சூடுங்கிறது இதெல்லாம் மூலம் வந்து சரியாகும். இதுக்கு அற்புதமான மருந்து இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு. இதனுடைய எல்லா பாகங்களுமே பயன்படக்கூடியது தான். இருந்தாலும் கூட குறிப்பாக இந்த பச்சை கிழங்காக இருக்குது இல்லைங்களா, இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள், இந்த பச்சை கிழங்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலான அளவுக்கு நான் இந்த இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன். இது இந்த இல்லை இப்போ ஒன்று நோண்டணும்னு வச்சுக்கலேன், இதில் நான் நிறையா இன்னும் கிழங்குகள்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி கிழங்குகளெல்லாம் சேகரித்து இந்த கிழங்கை வந்து உரலில் போட்டு நல்லா இடித்து நல்லா மிக்சியில் கொடுத்து அரைச்சி அது கூட வந்து ஒரு 40 மில்லி இந்த கிழங்கினுடைய சாறு, அந்த 40 மில்லி அந்த கிழங்கு சாற்றோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேன் கலக்கிறோம். தேன் கலந்து அதை மிக்ஸ் பண்ணி காலை மாலை இருவேளை வந்து வெறும் வயிற்றில் வந்து நம்ம சாப்பிட்றதன் மூலமாக தீராத குடல் புண் வந்து மிக சீக்கிரத்தில் வந்து குணமாகும். அதுபோல் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு இருக்குது இல்லைங்களா, இந்த கிழங்கை வந்து மிக்சியில் கொடுத்து நல்லா அரைச்சி ஒரு 15 மில்லி எடுத்துக்கிறோம். அந்த 5 மில்லி அந்த தண்ணீர் விட்டான் கிழங்கினுடைய சாற்றை ஒரு குவளை பாலில் அதில் ஒரு டம்ளர் பாலில் அதை வந்து நம்ம ஊற்றி கலக்கிறோம். கலந்து காலை இரவுங்கிற அளவில் நம்ம தொடர்ந்து ஒரு பல நாட்கள் வந்து நம்ம வந்து இதை சாப்பிட்டு வர்றதன் மூலமாக நம்ம உடம்பை பீடித்திட்டு இருக்கக்கூடிய காச நோய், தீராத தோல் நோய்கள், பெண்களுக்கு எப்போ பார்த்தாலும் போயிட்டே இருக்கும் நிற்காமல் இந்த வெள்ளைப்படுதல்னு சொல்லக்கூடிய ஒயிட் டிசார்ஜ் இது, அது மட்டுமே இல்லாமல் நம்ம எப்போதுமே உடம்பு காங்கையாகவே இருந்துகிட்ருக்கோம். பார்த்தா காய்ச்சல்னு கேட்டால் காய்ச்சல் இருக்காது, ஆனால் உள்ளக்குள்ளார அந்த காங்காக இருந்துகிட்டு இருக்கும். அதாவது அதிகபட்சமான அந்த வெப்பம், இந்த வெப்பம் அடாது வந்து உடம்பில் எப்போ பார்த்தாலும் உடல் டோட்டலாகவே கைகால் புதிகால் உள்ளங்கால் இது எல்லாமே வந்து சூடாகவே இருக்கும், கப்ப கப்பன்னு இருக்கும். எந்த மாத்திரை போட்டாலும் மருந்து போட்டாலும் சரி ஆகாது. அந்த மாதிரிக்கு உச்சங்கால் உச்சந்தலை இந்த மாதிரி உள்ள அதிகமான வேக்காடு காங்கைக்கு உள்ளாகிறாங்க இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கினுடைய அந்த சாற்றை பாலில் கலந்து தொடர்ந்து நம்ம பருகிட்டு வர்றதன் மூலமாக இப்போ நம்ம சொன்ன நோய்கள் எல்லாமே வந்து சரியாகும். விட்டான் கிழங்கு இது ஒரு காம பெருக்கி. அதாவது வந்து உடலில் எப்போதுமே நமக்கு அந்த பாலியல் வேட்கை இல்லை, எங்களுக்கு பெண்கள் மீது ஆர்வம் இல்லை, ஆசை இல்லை, தாம்பேத்தியத்தில் எங்களுக்கு வந்து ஈடுபாடு இல்லை, அதில் எங்களுக்கு வந்து எப்போதுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அவங்களுக்கு இந்த தண்ணீர் விட்டாங்கிழங்கினுடைய உலர்ந்த கிழங்கு இருக்குது இல்லைங்களா, இதை நம்ம தேவையானது போது எடுத்து நம்ம காய வச்சுக்கலாம். காய வச்சு அந்த அதை வந்து மிக்சியில் கொடுத்து அரைச்சி அதனுடைய பொடி உள்ளந்த பொடியை வந்து நம்ம ஒரு காற்று புகாத ஒரு டப்பாயில் அடைச்சி வச்சுக்கிட்டு தேவையான பொழுது காலை இரவுங்கிற அளவில் பால் சாப்பிடும்போது அந்த பாலில் வந்து ஒரு ஸ்பூனு அல்லது அரை ஸ்பூனு கிடைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கிழங்கு அளவு, அதாவது வந்து அதிகமாக பயன்படுத்தாமல் சீராக பயன்படுத்தலாம், அரை ஸ்பூனுங்கிற அளவுக்கு பயன்படுத்தணுன்னு சொன்னால் நமக்கு அந்த பாலியல் வேட்கைங்கிறது தாம்பத்தியத்தில் அந்த ஆர்வங்கிறது அதிகரிக்கும். அதில் தொடர்ந்து நம்ம உறவுகளில் வந்து அதை நீடிக்கலாம், தொடர்ந்து நீடிக்கலாம். பாலியல் சார்ந்த பல்வேறு விதமான இன்னும் சொல்ல இயலாத பல்வேறு விதமான சிக்கல்களுக்கு தண்ணீர் விட்டான் கிழங்குவது அற்புதமான ஒரு மருந்து. இது வந்து ஒரு பாலியல் ஊக்கி, இயற்கையானது, இது உடலுக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாதது. எப்போதுமே இளமை பலியோடு இருக்கணும்னு விரும்புகிறவங்களுக்கு தண்ணீர் விட்டான் கிழங்கு அற்புதமான ஒரு காயகல்ப மூலிகை. இது இதை வந்து நம்ம ஒரு மூலிகையாகவே மருந்தாக இல்லாமல் எப்படி ஆர்லிக்ஸ் பூஸ்ட்டு இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து பாலில் தொடர்ந்து நம்ம சேர்த்துக்கிறோமோ அதுபோல் தண்ணீர் விட்டான் கிழங்கு வந்து பொடி செஞ்சு அந்த பொடியை வந்து தொடர்ந்து நம்ம பாலில் பயன்படுத்திகிட்டு வர்றதன் மூலமாக நம்மளுடைய இளமை என்றைக்குமே அதனுடைய பொலிவு குறையாமல் நம்ம பாதுகாக்கலாம். இது உடலினுடைய வெளிப்புற அந்த தோற்றத்தை மட்டுமே பொலிவாக வச்சுருக்குன்னு சொல்கிறதில்ல, கூடுதலாக அகக்காரணிகள் அதாவது வந்து உடலினுடைய உள் உறுப்புகளை எல்லாத்தையுமே இளமையாக வச்சுருக்கக்கூடிய அற்புதமான இந்த ஆற்றல் வாய்ந்தது, மருத்துவ குணம் வாய்ந்தது நம்ம இந்த தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு சொல்லப்படக்கூடிய நம்ம தமிழ் பாரம்பரிய மூலிகை இது.
இது நமக்கு வந்து இதுக்கு தமிழகத்தினுடைய எல்லா பகுதிகளிலுமே இது வந்து கிடைக்கும். கிடைக்கிறவங்க இது வந்து நம்ம பச்சையாகவே இதை வந்து பயன்படுத்தலாம். கிடைக்காதவங்க நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்க இது சம்மந்தப்பட்ட இதனுடைய பயன்பாடுகளை பற்றி பயன்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நாட்டு மருந்து கடைகளில் இதனுடைய உலர் பொடிகளாகவே கிடைக்கிது. இது சம்மந்தமான எண்ணெய்களும் கிடைக்கிது. பல்வேறு வடிவங்களில் நமக்கு இது ரெடிமேடாகவே கிடைக்கிது. இதை நம்ம வந்து தேடி கஷ்டப்பட வேண்டியதில்லை. அதனால் நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்க அதை வாங்கி பயன்படுத்தலாம். கிராமப்புறத்தில் உள்ளவங்க பார்த்திங்கன்னா வேலிகளில் இதுக்கு அழகாக தெரியும். இது வந்து பல்லாயிரம் ஆண்டுகளாக தமிழ் நிலத்தில் விளையக்கூடிய தமிழர்களோடு இருக்கக்கூடிய வாழக்கூடிய அற்புதமான காயகல்ப மூலிகை இது. எப்போதுமே இந்த கிழங்கு கோடை காலத்தில் கூட பார்த்திங்கன்னா இது வற்றிய நிலையில் இருந்தால் கூட கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், கிழங்கு ஃபுல்லாக தண்ணி தான். தண்ணீர் விட்டான் கிழங்குன்னா எப்போதுமே நல்ல ஈரமாக ஈரச்சத்தோடு இருக்கிறது தான் இதை பெயர் சொல்லி இப்படி அழைக்கிறதுக்கு காரணம். பாருங்கள், எப்போதுமே நீர் சத்தோடு தான் இருக்கும். கொஞ்சம் இனிப்பு சுவையுடையது, கசக்காது. எப்படி அமுக்கிற கிழங்கு எப்படி வந்து சுவையாக இருக்குதோ அதுபோல் சுவையானது இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு. தண்ணீர் விட்டான் கிழங்கு எந்த பயமும் இல்லாமல் நம்ம உள்ளுக்கு சாப்பிடலாம். அளவோட நம்ம எப்படி மருத்துவ குறிப்புகளை சொல்லியிருக்கிறோமோ அதுபோல் நம்ம பல்வேறு விதமான நோய்களுக்கு இதை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். இது உலர் வடிவங்களில் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். நம்ம கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க அதை இது கிடைக்கக்கூடிய காலங்களில் இதை இது வெட்டி இதனுடைய அடிப்பகுதியில் இருக்கிறது இது தோண்டி எடுத்து நம்ம வந்து உலர்த்தி பாதுகாப்பாக வச்சுக்கலாம். வேணுங்கும் போது நம்ம பயன்படுத்திக்கலாம். எந்த பக்க விளைவுகளும் இல்லாதது. இதை தொடர்ந்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள். தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஓகே பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களை மேலும் வளர்த்தெடுக்கும். அதனால் உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.